இந்த பிரெட் பீஸா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துட்டு பவுலில் வந்து பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் குடமிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட வந்து எல்லோ கலரும் ரெட் கலரும் இருக்குது, அதில் வந்து பாதி பாதி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரே ஒரு தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேங்க. தக்காளியோட அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. விதையோடு சேர்த்தோம்னா அது ஒரு ஈரத்தன்மை அதிகமாகிடுங்க. அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மிளகுத்தூள் நல்லா இடிச்சிட்டு சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்குங்க. இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் தேவைப்பட்ட மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் மிளகுத்தூளும் லைட்டாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு பிரெட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. பிரெட்டு மேலே தேவையான அளவுக்கு சாஸ் சேர்த்துக்கலாங்க. சாஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா இடத்துலையும் பிரெட்டு மேலே எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பரப்பி விடுங்க. சாஸ் ஃபுல்லாக தடவுனதுக்கப்புறமா அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் குடமிளகாய் இதை வச்சுக்கவங்க. இது கூட நீங்கள் பன்னீர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், காளான் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க, சிக்கன் பீசஸ் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம் தாங்க. அது கூடவே நம்ம வந்து சீஸை நல்லா துருவிட்டு இதோட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் மேலே தூவிட்டு தோசைக்கல்லில் பட்டராது நெய்யாவது தடவிக்குங்க. அது மேலே இதை வச்சுட்டு ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது அப்படியே மெல்ட் ஆயிருங்க. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி க்ரீமியாக நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த லிட்டை போட்டு மூடி வைக்கும்போது அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா பிரெட் வந்து நல்லா கருகிடுங்க. நல்லா சிம்மில் வச்சுருங்க. மித்த இருக்க பிரெட்டையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் கழித்து ரெடி பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான க்ரீமியான பிரெட் பீஸாக நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளாட்டியும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.